ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்குக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ரேங்க் பூஸ்டிங்க்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வீடியோக்கான பார்ட் 3 வீடியோ தான். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் ப்ரோ வீடியோலாம் ஒழுங்காக போட மாட்டேன், ஃபஸ்ட்லாம் டெய்லி வீடியோ போடுவேன், இப்போ என்னால் 10 நாளைக்கு ஒரு வீடியோன்னு போடுற எப்ரோன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு கேமில் மேலே இருக்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சி போச்சு. ஸோ ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த சோனியா இந்த மாதிரி கேரக்டர்ஸ்னால. ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா கேம் விளாடத்துக்கே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்பயாச்சும் தான் நானே வந்து விளாட்ற மாதிரி இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கூப்பிட்டே இருந்தாங்க, வாங்க ப்ரோ விளாட்லான்ட்டு. நான் தான் பார்த்தீங்கன்னா விளாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து விட்டுட்டேன். சும்மா எப்பயாச்சும் உள்ளே போயிட்டு ஒன்று ரெண்டு மேட்ச் மட்டும் ஆட்டு வந்து வெளியே வந்துடுவேன். ஸோ இப்படி தான் வந்து போகுது. அதனால தான் நம்ம இப்போ நம்ம வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வியூஸ் 1000 வியூஸ் இவ்வளோ தான் வந்து போகுது. ஸோ அதை வச்சு நம்மளுக்கு இன்கம்லாம் வந்து சத்தியமாக வந்து அந்த வியூஸை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து நம்ம மேலே தப்பு இருந்து வியூஸ் போகல அப்படின்னா வந்து அது நம்ம தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் வந்து யாருக்குமே இப்போ வியூஸே போக மாட்டேங்குது, ஏன்னா இந்த கேம்னால தான். ஸோ இது எப்போ அன்பேன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும்ன்றதை நம்மளால் வந்து சொல்லவே முடியும். ஸோ நவம்பர் 1 தான் வந்து அன்பேன் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம வீடியோ போகிறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு அது கமெண்ட் வந்து பண்ணுறாங்க, பார்ட் 2க்கு வெயிட்டிங் ப்ரோ அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருப்பேன் ஒரு வீடியோலையும். ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே டெய்லியுமே வர்றதை பார்க்கும்போது சரி நம்ம வீடியோ போடலான்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. பட் இருந்தாலும் நம்மளுக்கு போட்டதுக்கப்புறம் போகிற வியூஸை பார்த்தவொடனே அட போகலான்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இதுதான் கைஸ் ரீசனு. ஸோ கவலைப்படாதீங்க, இந்த ஒரு மந்த்து தான், இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு வந்து நினச்சேன். ஸோ பார்ட் 1 வீடியோவில் வந்து நான் ஒன்று சொல்லியிருப்பேன், என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர் ஸ்கில்ஸ்லாம் வந்து பயங்கரமான அப்டேட் பண்ண போகிறாங்க, ஓரியன் கேரக்டர் சோனியா கேரக்டர்லாம் சோலியை முடிச்சு விட போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இவனுங்க பண்ண வேலை என்னென்னா ரொம்ப பெருசாலாம் வந்து குறைக்கல. ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவர் வந்து குறைச்சி வச்சிருக்கானுங்க. ஸோ அதாவது ஓரியனுக்கு வந்து 45 HP நம்ம கிட்ட இருந்து உரியோம்னா இனிமேல் 30 HP வந்து உரியும். ஸோ சோனியா கேரக்டர் வந்து 3 செகண்டுக்கு வந்து 150 HP கொடுக்கும் அப்படின்னா 100 HP வந்து கொடுக்குமா. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இதை தான் அப்டேட் தான் வந்து பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த டிமிட்ரி கேரக்டர் அப்புறம் இந்த A124 கேரக்டர் இதுக்கெல்லாம் வந்து கூல் டவுன் செகண்ட்ஸ் வந்து ஏற்றிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் தான் வந்து பண்ணியிருப்பானுங்க. ஸோ சோனியா கேரக்டர்லாம் தூக்கிட்டாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் வந்து அது பண்ண மாட்டானுங்க ஏன்னு தெரியல. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதாவது வந்து நீங்கள் ரேண்டம் பிளேயர்ஸோட விளாட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரஷ் பண்ணி வந்து அடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக வந்து உங்கள் டீம்மேட்ஸ்க்கு பேக்கப் கொடுத்து அடிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ பேக்கப் மட்டும் எப்படி கொடுக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லு ப்ரோ, நிறைய விதமாக சொல்லு ப்ரோ, நாங்கள் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறோன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஒன்றே ஒன்று வந்து சொல்கிறேன். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த A124ன்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேர்ள் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க. ஸோ எக்யூப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் டீம்மேட்டும் எனிமியும் வந்து ஃபைட் எடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இல்லைனா வந்து எனிமி வந்து உங்கள் டீம்மேட் கிட்டே யாராச்சும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க, ஸோ ஃபைட் எடுக்கலான்ற மாதிரி. அந்த மாதிரி டைமில் இந்த கேரக்டரை தூக்கி எனிமி கிட்டே நீங்கள் தூக்கி அடிச்சிங்க அப்படின்னாலே போதும், ஸோ எனிமியோட கேரக்டர் ஸ்கில் எல்லாமே வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த 30 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் ஏறி ரஷ் பண்ணி அடிச்சிட்டாங்கனாலே போதும், ஸோ ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். ஏன்னா உங்கள் டீம்மேட்டு கிட்டே வந்து எல்லா கேரக்டர் ஸ்கில்லும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனிமி கிட்டே வந்து எந்த கேரக்டர் ஸ்கில்லும் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஏறி அடிச்சிடலாம். ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஆப்போனண்ட்டில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியும் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ நீங்களுமே அது பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி உங்களாலையுமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுக்க முடியும். ஸோ உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு எனிமியோட கேரக்டர் ஸ்கில் ஆஃப் ஆயிடுச்சுனா எப்படி இருக்கும், உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து ஈஸியாக அடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டருக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் பவர் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா இப்போ வந்து 30 செகண்டுக்கு வந்து எனிமியோட கேரக்டர் ஸ்கில் வந்து ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னா 20 செகண்டாக வந்து குறைக்க போகிறாங்க. ஸோ அதாவது அந்த 20 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா எனிமியோட ஸ்கில் கேரக்டர் ஸ்கில் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த 20 செகண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஷ் பண்ணி வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் இந்த கேரக்டரோட பவர். ஸோ முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த லோட் அவுட்ஸில் வந்து ஒன்று நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து எக்யூப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஆனால் அது நீங்கள் வந்து டீம்மேட்ஸ் கூட விளாட்றப்போ அது வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ரேண்டம் பிளேயர்ஸோடு வந்து ஸோ அந்தளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சீக்ரெட் க்ளூ நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குற மாதிரி வந்து காட்டும். ஸோ அதாவது நீங்கள் கன்னெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா சிஎஸில் நீங்கள் ஸ்டார்டிங்கில், ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கீழே வந்து காமிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக அந்த ஓடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று காட்டும்.
இருக்கும். ஸோ பூஸ்ட்ன்ற மாதிரி, அப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து ரீஸ்டோர் ஈபின்ற மாதிரி வந்து இருந்திருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்கள் டீம்மேட் எல்லாருக்குமே வந்து இபி ஃபுல்லாகிடும். ஸோ நீங்கள் ஒருத்தர் வந்து 300 காயின் தான் அது. ஸோ நீங்கள் ஒருத்தர் வந்து அது கொடுத்து வாங்கி போட்டாலே போதும், உங்கள் டீமில் இருக்க 4 பேருக்குமே வந்து இபி வந்து ஃபுல்லாகிடும். ஒருவேளை ஓரியன் கேரக்டர் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் டீம்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டீமில் ஒருத்தர் வச்சிருந்தாலே இந்த சீக்ரெட் க்ளூ எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ நீங்கள் ரேண்டம் பிளேயர்ஸோடு ஆடுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நிறைய டைமில் வந்து ஒரு 1-2 ரவுண்ட் நம்ம தோத்துறோம்னா நம்ம கையில் காயினே இருக்காது. ஸோ மஷ்ரூம் வாங்க கூட காயின் இருக்காது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்கள் டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கேம் சேஞ்சராக வந்து ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் டீம்மேட் யாராச்சும் ஓரியான் வச்சுருப்பாங்க பட் மஷ்ரூம் வாங்க காசு இல்லாமல் வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இது வாங்கி போட்டு ஒரு வேளை அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி வந்து ஒரு டீம்மே ஒரு எனிமி வந்து அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து உங்களால் நடந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு கேம் சேஞ்சர் தான், அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ மூணாவது விஷயம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த சைபர் ஏர்ட்ராப் தான். ஸோ இந்த ஏர்ட்ராப் பற்றி வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இந்த ஏர்ட்ராப் கிட்ட தான் வந்து இருப்பாங்க. ஆனால் இதை இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது எதுக்காக நான் முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 4th level வெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை இந்த ஏர்ட்ராப் நம்ம 2 தடவை பிடிச்சாலே போதும், நம்மளுக்கு அது 2 பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து 4th level வெஸ்ட் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது நீங்கள் வந்து 4th level வெஸ்ட் போட்டிருக்கீங்க, உங்கள் எனிமி வந்து 3rd level வெஸ்ட் போட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் அட் டைமில் ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னா எனிமி தான் வந்து ஃபஸ்ட்டு டவுன் ஆகும். ஏன்னா வந்து உங்ககிட்ட 4th level வெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவே வந்து உங்களை காப்பாற்றி விட்டுரும். ஸோ உங்களுக்கு வந்து அவன் அடிக்கிற டேமேஜ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நீங்கள் அவனுக்கு அடிக்கும்போது டேமேஜ் அதிகமாக வந்து போகும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து சொல்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை எப்படியாச்சும் வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆனால் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தாகணும். ஏன்னா நிறையா பேர் வந்து இதுக்கிட்ட வந்து கிரேனேட்லாம் போடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா நடக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்காவாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஏர்ட்ராப் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு வந்து வேணும்னா ஸ்பெஷலாக வந்து கேளுங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு வீடியோவாக நான் வந்து ஷார்ட்ஸில் கூட முடிஞ்சால் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு டெக்னிக்காக யூஸ் பண்ணி இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த ஏர்ட்ராப் நம்ம எடுக்கலாம், நேர்லேயும் மாட்டாமல் ஸோ எதுலையுமே மாட்டாமல் வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி நான் வீடியோ வந்து போடுறேன். வேணும்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரனேட் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா பீஸ்ட் ஆன் பெட் இருந்தாலே போதும். ஸோ பீஸ்ட் ஆன் பெட்டு நிறைய பேர்கிட்ட வந்து இருக்கும், ஏன்னா ஃப்ரீயாகவே வந்து கொடுத்தாங்க. பட் என்கிட்ட கிடையாது, நான் ஃப்ரீயாக வரப்போ வேறு பெட்டு வந்து எடுத்துட்டேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பக்காவாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த பீஸ்ட் ஆன் பெட்டு ப்ளஸ் நீங்கள் அந்த அவேக்கன் அல்வாரோ, ஸோ இது ரெண்டு வச்சுருந்தாலே போதும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கிரானேட் தூக்கி அடிக்கலாம். முக்கியமாக ரேண்டம் பிளேயர்ஸோட போய் விளாட்றீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ரேண்டம் பிளேயர்ஸில் நிறைய பேர் வந்து மொக்க டீம்மேட்ஸாக வந்து நம்மளுக்கு கிடைப்பாங்க. ஸோ ஒரு எனிமியை போய் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்க வேண்டிய எனிமிக்கிட்ட வந்து ஈஸியாக இவங்க அடி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த நேடெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கப் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்த புதுசில் பயங்கரமாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிமிட்ரி, ஓரியானு, அப்புறம் சோனியா அது இதுன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் எல்லாமே வந்து மறந்துட்டானுங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்னால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட பீஸ்டான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக வந்து அந்த கேரக்டர் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேக்கப் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் ரஷ் பண்ணி வந்து அடிக்கிறேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணவே டைம் இருக்காது நீங்கள் ரஷ் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால். ஸோ உங்களுக்கு டைம் எடுத்து நீங்கள் ஆடுவீங்கன்னா மட்டும் அந்த கேரக்டர்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முக்கியமாக இந்த ஹீரோய்க்கு ஒரு ஸ்டார்லேருந்து நீங்கள் 51 ஸ்டார் அடிச்சிங்கன்னா மாஸ்டர் வரும்ல. ஸோ அந்த மாஸ்டர் வரைக்குமே நிறைய பேர் போகிறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ புதுசாக வந்திருக்க பிளேயர்ஸு அவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது எப்படி ப்ரோ ஏற்றதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, உங்கள் டீம்மேட்ஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா உங்கள் டீம்மேட் யாராச்சும் ஒரு எனிமிக்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு நீங்கள் போய் பேக்கப் கொடுத்து எனிமியை வந்து அடிக்கிறது. ஸோ அது அப்படிலாம் வந்து உங்கள் டீம்மேட் டவுன் ஆகிட்டாங்கன்னா உங்கள் டீம்மேட் வந்து ரிவைவ் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி உங்கள் டீம்மேட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற எல்லா விஷயமே வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பாயிண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து மொத்தமே ஒரு 520 பாயிண்ட்டோ சம்திங் வந்து ஏறும். ஸோ அந்த அவ்வளோ பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் 3 தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டார் இறங்காமல் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ஏன்னா வந்து இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து நிறைய இடத்துல முக்கியமான மேட்ச்சில் வந்து நம்மளுக்கு ஸ்டார் இறங்கிடுன்ற மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது யூஸ் பண்ணி ஸ்டாரை இறக்க விடாமல் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏற்ற ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீம்மேட் யாராச்சும் டவுன் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாச்சும் ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போலாம் உங்கள் டீம்மேட் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா போயிட்டு பேக்கப் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் சீக்கிரமாக வந்து ஏற்றிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே வந்து புது பிளேயர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா வந்து இப்போ ஓல்டு பிளேயர்ஸ் யாரும் வந்து பெருசாக ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு வர கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே
வந்து மாஸ்டர் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தான் கேட்குறாங்க. இதுவே ஓல்டு பிளேயர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, மாஸ்டர்லாம் ஈஸியாக வந்து போயிடுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து புது பிளேயர்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வீடியோ வந்து நான் போட்டுட்ருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நிறையா வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து உங்கள் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, இதுக்கப்புறம் எப்போ வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கே தெரியல, ஒருவேளை லியோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டால் கூட போடுவேன். ஸோ அதுக்கு இல்லைனாலும் திரும்ப நான் நாளைக்கும் போட்டால் போடுவேன், இல்லை நாளானிக்கும் வீடியோ போட்டால் போடுவேன். ஸோ எனக்கே வந்து தெரியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் ஒரு முடிவே பண்ண முடியும். ஸோ 1st வரட்டும், அதுக்கப்புறம் கேமை எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து சேனல் அப்படியே ரன் பண்ணலாமா இல்லை இழுத்து மூட்டு போயிடலாமான்ற மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் முடிவே பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு நான் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் குள்ளே நான் எப்படியாச்சும் நான் வீடியோ வந்து நான் போட்டுறேன். ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நீங்கள் கேட்குற வீடியோ மட்டும் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் மட்டும் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த லைக்கை மட்டும் கொடுத்து விடுங்க. ஸோ உங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு செகண்ட் வேலை, எனக்கு வந்து அது பல பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் வந்து சேர்க்கும். ஸோ அதுக்காக லைக் மட்டும் கொடுத்து விடுங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம அடுத்த ஒரு தரமான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ்.